calling Sangi, Vangi and all. I don't understand. ஒண்ணுமே உங்களால முடியவே முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோகிணி தியேட்டர்ல இவங்க உள்ள அது நடக்கல. பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம். போன வாரம் ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு, அதெல்லாத்தையும் பார்த்து தான் நான் இந்த வீடியோல ரியாக்ட் பண்ண போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். அவங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்குமே செக்ஷுவல் டார்ச்சர்ஸ், மெசேஜஸ், டச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். மற்றவாலாம் நம்மளை பற்றி பேசுகிறாள், நாளுக்கு நாள் நம்ம பேர் நாரிண்டே போகுதே, நமக்கு சப்போர்ட் பண்ணி பேச நம்மவா இந்த லோகத்தில் யாருமே இல்லையா அப்படின்ட்டு இந்த மேனேஜ்மெண்ட் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஏன் இல்லை மாமி நான் இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க வந்தாங்க. இது நான் கலாட்சேத்ரா அலும்னி தான், ஐம் எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் கலாட்சேத்ரா. எனக்கே இதில் பேசுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா அப்புறம் பேசிட்டு இருக்கீங்க. இல்லங்க, அவங்க தான் மைக்கு கொண்டு வந்து நீட்டாங்க அப்படின்னா கூட இல்லங்க, பேசுறதுல விருப்பம் இல்லைன்னு போயிருக்கலாம்ல. அப்போ நீங்க பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிறது நடந்திருக்குமா சொல்லுங்க. லிட்டரலி வந்து 89 இயர்ஸா வந்து நாங்க படிச்ச காலேஜ்ல இப்படி ஒரு இந்த காலேஜ்ல 89 இயர்ஸ் படிச்சீங்களா? பழைய பீஸா இருக்கும் போலயே. ஐ மீன் காலேஜ் பில்டிங்க சொன்னேன், காலேஜ் பில்டிங் பழைய பில்டிங்கா இருக்கும் போலயே. ஒழுங்கா பட்டி எல்லாம் பாக்குறீங்களா, சுண்ணாம்பலாம் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு அக்கறையில தான் கேட்டேன். இப்போ வந்து என்னன்னா யார் யாரெல்லாமோ சொல்றாங்க, லைக் லிட்டரலி நான் போற இடத்துல எல்லாம் non kalakshetrans are telling me how is kalakshetra. நான் ஒரு non brahmin, brahmins பத்தி பேசுறது இல்லையா? அப்படிதான் மாமி. இது என்ன நியாயமா இருக்கு? உங்களை பத்தி நீங்களே பேசிக்கணும்னா பேசுவீங்களா? மாட்டீங்கல்ல, அதனால தான் மத்தவங்க பேசுறாங்க. ஒரு தடவை பிரசிடென்ட் வந்தாங்க, அது சூப்பரா இருந்துச்சு. பட் இது actually I think ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம். இது அன்ஃபேரான விஷயம்னா இது என்ன? கிளாஸ் நடக்கும் போதே கேட்பாங்க, நீ ஐயங்கார் பொண்ணா நல்லா நீ டான்ஸ் பண்ணுவோம்மா, ஐயங்கார் பொண்ணா பிராமின் பொண்ணா நல்லா டான்ஸ் பண்ணுவேன், நல்லா பாட்டு பாடுவேன். அந்த மாதிரி தான் வந்து எங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்களே. எங்களோட டேலண்ட்டுக்கு ஒரு நாள் கூட அவங்க வந்து உரிமை ஒரு ஒரு மதிப்பு கூட கொடுத்ததே கிடையாது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஜாதி பார்த்து மார்க் போடுறாங்க அப்படின்றது ஃபேரு, தனக்கு நடந்த அப்யூஸை ஒரு பொண்ணு வந்து வெளியே சொன்னால் அது அன்ஃபேர். சூப்பர், இருங்க, இவங்க தானே நேர்கொண்ட பார்வையில் நடிச்சாங்க. ஹெச்வினோதுனா சூப்பர் சூப்பர் காஸ்டிங்னா அவர் அவர் என்ன பண்ணாரு? Whatever abuse or whatever thing, நடந்த டைமில் நம்ம வந்து ஆக்சுவலி ஓப்பனாக பேசணும். இது ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணாங்க, நல்ல ஃபேமஸாக ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் ஹேஷ்டாக் போடுறது இஸ் நாட் கிரேட். எல்லாரும் அக்காவை கலாயிறாங்க. நான் எதுவும் சொல்லலப்பா, நான் எதுவும் சொல்ல. அப்புறம் வந்துட்டு நான் விக்டம் ஷேமிங் பண்ணுறேன்னுவாங்க எதுக்கு? அபிராமிக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து நீ எனக்கு இதை பண்ணினா நான் உனக்கு அதை தருவேன் அப்படின்னு சொன்னாருன்னா, நம்ம நேராக வெளியே வந்து ப்ரெஸ் மீடியா கிட்ட சொல்லி அந்தாலும் மானத்தை வாங்கினா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அந்தால் அதை தொடச்சி போட்டு போய்கிட்டே இருப்பான். இதுவே அந்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டோம் அப்படின்னா அப்படிதான், அப்படி கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு நடந்தது வெளியே சொல்லக்கூடாதான் நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்லணும், ஆனால் உடனே சொல்லக்கூடாது. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், 10-15 வருஷம் கழிச்சு நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவீங்க, உங்களை எவனுமே ஹையர் பண்ண மாட்டான். அந்த டைமில் திருப்பி ரெலவெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு அப்போ இது நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்லணும். அப்பவும் சில பேர் கேட்பாங்க, ஏங்க நடந்த போதே அதை சொல்லலன்னு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எதுவும் சொல்லாதீங்க, அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்பவும் சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் ஒரு பெண், என் வார்த்தையே ஒரு ப்ரூஃப் இல்லையா, நான் சொல்கிற விஷயத்தை வச்சு அவர் நீங்கள் ஜெயிலில் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். இந்த முட்டுக்கு எவனுமே வந்துட்டு ரிவர்ஸ் முட்டு கொடுக்காம மூடிட்டு போயிடுவானுங்க. நீங்கள் ஹைகோர்ட் போங்கோ, சுப்ரீம் கோர்ட் போங்கோ, எங்கே வேணால் போங்கோ, அங்கே வாய் வேலை செய்யாது, ப்ரூஃப் தான் வேலை செய்யும். இந்த கேஸில் விக்டிம்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வந்துட்டு ஏற்கனவே போலீஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அதான், ஸோ இஃப் யூ ஹேவ் அ ப்ரூஃப் யூ கேன் டாக். ஏன்னா இப்போ ஒரு தவறு அப்படின்னு நடக்குதுன்னா அந்த ஸ்பாட்லேயே அங்கே போயிட்டு அதுக்கு ஃபில் ஸ்டாப் வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபில் ஸ்டாப் வைக்கிறது. அபிராமியோட இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இவங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த நம்மவா மத்தவா ரூல். சில இன்ஸ்டியூட்ஸில் டான்ஸாக இருக்கட்டும் இல்லை சிங்கிங்காக இருக்கட்டும் சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸில் யூஸ்வலாக சில்மிஷன் காட்டுறவங்க வந்துட்டு நம்மவா மேலே காட்ட மாட்டான், மற்றவா மேலே தான் காட்டுவான். இந்த நம்மவா மற்றவா ரூல் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்கள் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குக்கு எஃப்எம்ல ரீசெண்டா த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக் சம்மரி கேட்டேன். நம்ம மைண்டுக்குலாம் இவ்வளவு பவர் இருக்கா, நம்ம மைண்டுக்கு தான் இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங் புக், கண்டிப்பா நீங்களும் கேட்டு பாருங்க. குக்கு எஃப்எம் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நானும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். உங்களோட குக்கு எஃப்எம் ஜேர்னியை நீங்க ஜஸ்ட் 49 ருபீஸ்க்கு ஆரம்பிக்கலாம். ஐ எம் நாட் ஈவன் கிட்டிங் யூ, திஸ் இஸ் வெரி ரியல். உங்களோட குக்கு எஃப்எம் ஜேர்னியை ஒரு படத்தோட டிக்கெட்டை விட கம்மியா, ஒரு லிட்டர் பெட்ரோலோட கம்மியா, ஏன் ஒரு பிளேட் பிரியாணியை விட கம்மியா உங்களால் ஆரம்பிக்க முடியும். குக்கு எஃப்எம்ல 10,000+ ஆடியோ புக்ஸ் இருக்கு. இந்த ஆடியோ புக்ஸ்லாம் தமிழ்ல
மட்டும் இல்லை, நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச புக்கை உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் உங்களால் கேட்க முடியும். இந்த ஆப்பில் ஒரு புது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற புக் சம்மரி ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு புக் சம்மரி கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நோட் டவுன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் பென் பேப்பர் எதுவும் இல்லை அப்படின்னா இதுலேயே நோட்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய நோட்ஸை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். அதுவும் போக ஒரு புக் சம்மரியவோ இல்லை ஒரு எபிசோடையோ எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் கேட்கணும் அப்படின்ற டைம் லிமிட்டையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேசினதுக்கு பப்ளிசிட்டி அப்படிலாம் சொன்னாங்க. இதில் எனக்கு பப்ளிசிட்டி வந்து ஒன்றும் ஆக போகிறதில்லை. நான் வேணும்னா குவாய்ட்டாக இருந்திருக்கலாம், எதுலேயுமே நான் மாட்டிக்காமல் இருக்கணும், நான் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்கணும் இருந்திருக்கலாம். பெஸ்ட்டு பெஸ்ட்டு இவங்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியும். ஒரு விஷயம் வெளியே வருது அப்படின்னா அது ஒரு 3-4 நாள் கழிச்சு பொறுமையாக அதெல்லாம் வந்து செட்டில் டவுன் ஆகிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு பேசுவோனே கிடையாது. அது வெளியே வந்த உடனே வந்துட்டு அப்படி ஒரு வேளை நான் சொன்னது வந்து சென்சார் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் தரேன். மூக்க உள்ள விட்டுருவாங்க. இட்ஸ் ஐம் ஹார்ட்லி கனெக்டட் டு த காலேஜ் அண்ட் எவ்ரிபடி நோஸ் தட் ருக்மிணி அத்தை ஸ்டார்டட் இட் ஃபார் எ ரீசன். ருக்மிணி அத்தையா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிடுவோம். ஓ யா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சவங்க பேர் ருக்மிணி தேவி அருண் அருண் டேலா. ஓய் ஃபாரினரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓய் சரி, உங்க ருக்மிணி அத்தை ஆரம்பிச்சாங்க, ஓகே. அங்க உங்க வாத்தவர மத்தவா எத்தனை பேர் படிச்சா சொல்லுங்க. ஆமா இவ்வளவு சொல்றேன் சொல்லுங்க. அது எப்படி கரெக்டா மத்தவா பசங்க மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வைப்பாங்க, உங்கவா பசங்களும் சும்மா இருப்பா? அந்த சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லல அந்த நம்மவா மத்தவா ரூல். யாருக்குமே ஃபீல் ஆகலையா இது? It's a culture center of Tamil Nadu. It's a culture center from India. Na mundana kelviye thirupi kekkuren. Culture center of India, culture center of Tamil Nadu. And the culture center la namma va jaasthiya padikiraangala matta va jaasthiya padikiraangala? I think she is digging a deeper grave da. And it's getting slammed. You guys are enjoying it and calling sangi vangi and all. I don't understand. நாங்கள் ஏன் என்ஜாய் பண்ணுறோம்னா, எங்கள் பசங்களாம் போய் சீட்டு கேட்டபோது நீங்களாம் எந்த ஆளுங்க எந்த ஏரியாக்காரங்கெல்லாம் கேட்டிங்கல்ல அதுக்கு தான் பியூர் வன்மம் தான். ஆமாம், பியூர் வன்மம் தான். இந்த பக்கத்தில் காம் டவுன் நான் தான் இருக்கேன்ல. அபிராமி இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டாங்க, இதை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா 4.5 அடியோடு நின்றுடும். இல்லை நான் சப்போர்ட் பண்ணி தீருவேன் அப்படின்ட்டு இதே மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா 16 அடி வரைக்கும் போகும். 16 அடி வரைக்கும் போகிறது பிரச்சனை கிடையாது, போனால் திருப்பி வர முடியாது அவ்வளவுதான். இல்லை பரவாயில்ல நான் டிஃபெண்ட் பண்ணியே ஆவேன், 16 அடியை நான் பார்த்தே ஆவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னவிட்டபிளி பாட்டம்க்கு ரீச் ஆகும்போது ப்ளீஸ் சே ஹாய் டு சுசித்ரா. இப்போ உங்களில் சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், என்னப்பா இவ்வளோ நடக்குது, அந்த விக்டம்ஸ்க்கு சப்போர்ட்டாக அந்த ஃபெமினிஸ்ட்லாம் எங்கே அப்படின்னு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சா போதும், அது உண்மையாக பொய்யன்னு கூட வெரிஃபை பண்ணாமல் அந்த பொண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக ரைட்டப்புகள், போஸ்ட்டுகள், ஸ்டோரிக்கள் இதெல்லாம் பண்ணுவாங்களே. ஆன்லைனில் மட்டும் பெண் உரிமையை பற்றி, பெண் ஒடுக்குமுறையை பற்றி இந்த தவடாலேருந்து இந்த தவடா வரைக்கும் கிளியறவங்கலாம் எங்கள் ஸ்பாட்டில் காணமே, ப்ரொட்டஸ்ட்டில் காணமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நான் ஒரு ஜோக் சொல்கிறேன். ஹவு மெனி ஃபெமினிஸ்ட் டஸ் இட் டேக் டு சேஞ்ச் லைட் பல்ப்? நன், பிகாஸ் ஃபெமினிஸ்ட் கான் சேஞ்ச் எனி திங். இந்த ஜோக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவனா ஒருத்தன் ஃபெமினிசம் இந்த உலகத்தை மாத்திரும்ங்க. ரோஹிணி தியேட்டருக்குள்ள என்ட்ரி மறுக்கப்பட்டவங்க வந்துட்டு அவங்க அவங்க தனி, இவங்க தனி. அவங்க ரோட் சைடில் கடை போட்டு ஊசி மணி மாலைலாம் விற்கிறவங்க, இவங்க போகிற வரவங்ககிட்ட தர்மம் கேட்குறவங்க. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு புரிஞ்சிருச்சு. ரோஹிணி தியேட்டரில் அது நடந்த உடனே சார் யோசிச்சிருப்பாப்பில், என்ன பண்ணலாம் இந்த விஷயத்தை வச்சு நம்ம எப்படி க்ளவுட் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு இவருக்கு இருக்கிற அறமூலைக்கு இந்த ஐடியா தான் வந்திருக்கும் போல. பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். நானும் அது கெட்ட போட்டு வியர் மாலை உள்ளே போகலான்னு கிளம்புறேன். அப்போ செக்யூரிட்டி வந்துட்டாரு, பார்த்தீங்கன்னா நீங்களாம் உள்ளே போகக்கூட சொல்லாமல் சிம்பலிக்கா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் எப்படி உள்ளே விடுவாங்க அப்படின்னு கேட்டார். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னன்னா, சார் நான் வேஸ்ட் எவுத்துறேண்ணா, ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், அப்போ உள்ள விடுவீங்களா? இல்லைப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட விட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னார். 1 hour வெயிட் பண்ணுங்க அந்த கெட்ட போட, என்னை உள்ளே சேர்க்கவே இல்லை. எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது, நேற்று அவங்க குழந்தையோட அவங்க அம்மா அந்த படத்துக்கு போகும்போது அவங்களை சேர்க்காத போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
பாவம் ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆப்வியஸாக நிறைய விஷயங்கள் இந்த ரீலில் இருக்குது, அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட அந்த அம்மா நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றாரு. ஸோ இன்கேஸ் அவருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவர் நான் கலாய்க்க முடியாது இல்லையா. லெட்ஸ் பி ஆனஸ்ட் ஃபார் அ மினிட், ரோஹிணி தியேட்டரில் என்ட்ரி மறுக்கப்பட்டவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்களை கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம பக்கத்தில் வந்து அவங்க கையில் இருக்கிற சாட்டையால் அவங்களே அடிச்சுக்கிட்டு தர்மம் கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்துருவோம், அவங்க போயிடுவாங்க. ஆனால் இன்கேஸ் நம்மக்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அங்கேயே நின்றுட்டு அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு இன்னும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க அதை பண்ணும்போது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி அவங்க பீச்சில் அண்ட் இன்னும் நிறைய பப்ளிக் பிளேசஸ்லாம் பண்ணுவாங்க. இது வந்து அந்த செக்யூரிட்டியோட ஃபால்ட்டே கிடையாது, இவர் இவங்க ரெண்டு பேர் கூட நின்று இந்த வீடியோ எடுக்கிறத அவர் பார்த்துருப்பார் மேபி. அதுக்கப்புறம் இவர் போய் உள்ளே விடுங்க அப்படின்னு கேட்டதும் அவர் வந்து நினச்சிருக்கலாம் மேபி இவரும் உள்ளே போய். ஸோ யா, ஸோ பிஃபோர் கமிங் டு அ கன்க்ளூஷன் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அது ஒரு மாலு, அந்த மாலுக்கு வந்துட்டு கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட யாராச்சும் போய் தர்மம் கேட்குறாங்க அப்படின்னா இட் இல் பி அன் ஆக்வர்ட் ஸ்டேட் ஃபார் த கஸ்டமர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த மேனேஜ்மெண்ட். அதனால தான் வந்து உள்ளே விடாமல் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் திஸ் இஸ் நாட் த கேஸ் ஃபார் வாட் ஹேப்பன் இன் ரோஹிணி. ரோஹிணியில் வந்துட்டு அவங்க வந்து தர்மம் கேட்குறவங்க கிடையாது, அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிளாட்ஃபார்மில் கடை போட்டு மாலை செயின்லாம் விற்கிறவங்க தான். அவங்கள உள்ள விடாததுக்கும் இவங்கள உள்ள விடாததுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, இவர் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்போம். இந்த ரீல் இவர் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு சோஷியல் இன்ஜஸ்டிஸ் ஒன்று நடக்குது, அதை நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்ட்டு வச்சுப்போம். அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன யூஸ், இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கூட அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க, ஒரு சோஷியல் இன்இக்வாலிட்டியை பத்தி நம்ம பேசலாம், மில்க் பண்ணக்கூடாது. சரி, அப்படி நீ மில்க் பண்றேனே வச்சுப்போம், நீ மில்க் பண்றேனே வச்சுப்போம். இவங்க ரெண்டு பேருக்கும் நீ இந்த ஷூட்டிங்லாம் முடிச்ச பிறகு என்ன வாங்கி தந்த இல்ல எவ்வளவு காசு தந்த, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு தந்தியா, இவங்க ரெண்டு பேரை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரீல் எடுப்ப, அந்த ரீல் 1 மில்லியன் வியூஸ் போயிடும், அந்த கிளவுட் எடுத்துக்கிட்டு நீ போயிருவ. ஆனா இவங்க மறுபடியும் போற வரவங்க கிட்ட வந்து தர்மம் கேட்க தான் போனும். சோ ஹவு மச் டிட் யூ பே தம், ஏனா யுவர் ரீல் ஆர் யுவர் மெசேஜ் இஸ் நதிங் ஃபார் தம். நான் இது வந்துட்டு சர்காஸ்டிக்கலாம் சொல்லல, ரொம்ப சீரியஸா சொல்றேன். அவங்க பாவம் டெய்லி காசுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு எவ்வளவு பே பண்ணா அட்லீஸ்ட் சாப்பாடாச்சும் வாங்கி தந்தியா, அப்படி நீ பண்ணிருந்த அப்படினா வெல் அண்ட் குட். ஆனால் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் தோணுது. ஆன்லைனில் இவரை மாதிரி நிறைய கிறுக்கு கூப்பிங்க சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த இஷ்யூ வந்துட்டு இவங்க கண்ணுக்கு ஒரு மாட்டு மடி மாதிரி தெரியுது போல, அது வத்துற வரைக்கும் கறந்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த மாதிரி கிறுக்கு கூப்ப மாதிரி எவனா பண்ணுறான் அப்படின்னா தயவு செய்து அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே இவன் எந்த ரெண்டு பேருக்காக பேச போனானோ அவங்க வழக்கம் போல போற வரவங்க கிட்ட தர்மம் கேட்க போயிட்டாங்க. இவன் இந்த ரீலில் 1 மில்லியன் எடுத்துட்டு இன்னொரு ஸ்பான்சர் வாங்க போயிட்டான். நம்ம ஊரில் இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு, தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அவனுங்களோட ஸ்டேட்டஸ் ஏற்றிக்கிறானுங்க, அவங்க க்ளவுட்டை ஏற்றிக்கிறானுங்க. ஆனால் இவங்க யாருக்காக நாங்கள் பேசுகிறோம்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் அந்த மாதிரி தெரியல. நம்ம வந்து ஒன்று சேர்ந்துட்டோம், நானும் என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். அடுத்த வருஷம் நேஷனல் அவார்டில் சிறந்த நடிகை, சிறந்த நடிகர், சிறந்த தாய், சிறந்த தந்தை, சிறந்த குழந்தையா, சிறந்த குடும்பம், இந்த மாதிரி எல்லா அவார்டையுமே ஜெசுரதி குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும். இவங்க குடும்ப பிரச்சனையை தெருவுக்கு எடுத்துட்டு வரும்போது எனக்கு தெரியும் இதுங்கெல்லாம் பப்ளிசிட்டி பைத்தியங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஹோல் இன்சிடென்ட்ல த ரியல் சோக்கர்ஸ் இந்த குடும்பமா இல்லை இதுங்களை பார்த்த நம்பலா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். அவங்களும் கிடையாது, நம்மளும் கிடையாது. இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க பாருங்க. ஏனா பிரான்ஸ் இதுங்க பண்ற கூத்தையும் கிரிஞ்சையும் பாக்குறதுக்கு நம்ம 10 பைசா செலவு பண்ணல. ஆனா இதுங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு, இன்டர்வியூ வந்து இப்ப பேமெண்ட்னா நீங்க ஓகேவாப்பா? ஆ ஓகே. 40,000 அம்மா பேமெண்ட். ஓகே. இதுல ஒரு வீடியோல ஜெசுரதி வந்து அவங்க அப்பாவை இன்டர்வியூ பண்ணுது. நான் இப்ப வீட்டு விட்டு வந்தது, ப்ளஸ் நான் வந்து என் சொந்தக்கால நிக்க நான் ட்ரை பண்றது, இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது, இதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? பார்க்கும் பொழுது எனக்கு பார்க்க நீ ஒரு ஸ்ட்ராங் கேலா செஞ்சுக்கிட்டு இருக்க. அவ்வளோ பெரிய வீட்டில் கண்டிப்பாக கக்கீஸ் இருந்திருக்கும், அந்த கக்கீஸ்குள்ளே போய் தண்ணி ஊற்றிக்காமல் ரோட்டில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. கவலைப்படாதீங்க ஆண்டி, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அடுத்த வருஷம் விஜய் அவார்ட்ஸ் உங்களுக்கு தான். விஜய் அவார்ட்ஸ் இல்லை, விஜய் அவார்ட்ஸ் இல்லை, பிளாக் ஷீப் குடும்பம் அவார்ட்ஸ் சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் கலாட்டா தமிழில் இவங்களுக்கு பெஸ்ட் ஃபேமிலி அவார்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா அவன் சோக்கர் தானே, அவன் க்ளவுன் தானே, கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவான். டியர் ஜெசுரதி ஃபேமிலி, நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன். இந்த ஃபாரினில் வந்துட்டு கீப்பிங் அப் வித் கடாஷியன்ஸ் அப்படின்ற ஒரு அருமையான ஷோ போகுது, அதே மாதிரி நீங்கள் வந்து கீப்பிங் அப் வித் ஜெசுரதி ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஷோ பண்ணுங்கள் சன் டிவியில், ப்ரைம் ஸ்லாட் கேளுங்க.
கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு டக்குன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஐடியா தோணுது. என்னன்னா நீங்கள் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. ஓகேவா? என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு வெட்டிங் ஷாப்பிங் லொட்டு லூஸ்க்கு அதெல்லாம் பண்ணுங்கள். ஒரு 3 மாதத்துக்கு பண்ணுங்கள். அதுக்கு அதுக்கு பிளாக்ஸ்லாம் போடுங்க. சடனாக கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு திருப்பி ஜெசுரதி ஓடி போயிடுது. யார் கூட ஓடி போகுது எங்கே போகுதுன்னா தெரியாது. ஓகேவா? திருப்பி ஓடி போயிடுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு திருப்பி இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் முதல்லேருந்து ஆரம்பிங்க. திருப்பி அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது அண்ணன் தங்கச்சி ஒன்றா சேர்ந்துட்டோம்னு திருப்பி வீடியோ போடுங்க. திருப்பி ஷாப்பிங் கீப்பிங் அது இதெல்லாம் என்கேஜ்மெண்ட்லாம் போயிட்டு திருப்பி அந்த பொண்ணு ஓடி போயிருக்கான். அதோட அடுத்த சீசனும் முடிங்க. அதுக்கு அடுத்த சீசனில் மறுபடியும் அண்ணன் தங்கச்சி ஒன்றா சேர்ந்துட்டோம் எங்கள் குடும்பம் ஒன்றா ஆயிடுச்சு திருப்பி என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் கீப்பிங் கீப்பிங் திருப்பி ஓடல். இப்படி ஓடி போயிட்டு திரும்பி ஓடி போயிட்டு திரும்பிட்டு சீசன் பை சீசன் நீங்கள் 10 சீசன்ஸ் வரைக்கும் போகலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், கீப்பிங் அப் வித் த கதாஷியன்ஸை விட உங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நடந்துட்டு போச்சு அவ்வளோதான். இதை வந்து ட்ரிகர் பண்ணுற விதமாக யாரும் இனிமே இனிமே எந்த சேனல் எங்களை பற்றி தப்பு தப்பாக போடுறீங்கன்னு பார்ப்போமே. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீ கண்டிப்பாக டென்ஷன் ஆக ஆகிட்டு போ. ஏன்னா உன் மூட்டு உள்பாவடைய உன் மூட்டுக்குள்ளே காயப்படாமல் வெளியே வந்து காயப்போட்டினா 4-5 பேர் அதை பார்த்து காரி துப்ப தான் செய்வான். ரீசெண்டாக பிஹைண்ட் வுட் கோல்டு அவார்டு ஏதோ போச்சு போல. அந்த டைமில் இந்த மீமை நிறைய மீம் பேஜஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மீம் இல்லை, இதே இதே ஃபார்மேட், இதே இதே மெசேஜ் தான். இதுலேருந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியவம்சம் படத்தில் எப்படி வந்துட்டு சரத் அங்கிள் அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து தக் லைஃப் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம சிம்பு வந்துட்டு நயன் மேமை பார்த்து தக் லைஃப் கொடுக்குறாராம். இது ஐடியாவாக யோசிக்கும் போதே வழியா சிரிப்பு வருது. இதெல்லாம் ஒரு மீம்னு எப்படி உனக்கு போட தோணுச்சு? இல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த மீம்ல ஏதாச்சும் சென்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா மேமோட கரியர்ல ஒரே ஒரு வாட்டி தான் அவங்க கம்பேக் கொடுத்தாங்க. பாஸ் என்கிற பாஸ்கரன் முடிச்சுட்டு போயிட்டு திருப்பி ராஜராணிக்கு வந்தாங்க. அது ஒரே ஒரு கம்பேக் தான். ஆனா நம்ம ஆண்ட்மேன் ஆண்ட்மேன் ஆத்மான் ஆத்மான் வருஷத்துக்கு 4 கம்பேக் கொடுக்குறாரு. முதல்ல ஈஸ்வரன் தான் கம்பேக் நீங்க சரி இன்னும், அதுக்கப்புறம் மானாடு தான் கம்பேக் நீங்க ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு படம், அதுக்கப்புறம் வீட்டுக்கே தான் கம்பேக் நீங்க அப்படின்னா இப்ப என்ன சொல்றீங்க, பத்து தலை தான் கம்பேக்ன்றீங்க. ஒரு மனுஷனுக்கு எத்தனை கம்பேக்கு ட்ரிபிள் ஏ பட ரிலீஸ் டைம்ல ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு, ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாள் வந்து தமிழ் டேட் வாங்கணும், 15 நாள் கூட ஷூட் பண்ணல, 15 நாள் டேட் வந்து ஸ்டே வாங்கணும், ஒரு 6 நாள் கூட வச்சு ஷூட் பண்ணல. ஸோ ஒர்க் வைஸ்ல பிரச்சனை கொடுத்துருக்காரு, அது ப்ரொடியூசருக்கும் தெரியும். இவ்வளோ பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறோன்னா ஆப்வியஸ்லி வந்து பிரச்சனைங்க ரெண்டு பேர் மேலே இல்லைன்னா. ஆமாம் சார், நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன், அது நடக்கலை, பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு ஒரு எண்ணெல்லாம் வந்தது. நம்ம ஆத்மன் இருக்காருல்ல, அவர் கக்கூஸில் உட்காந்து டப்பிங் பண்ணி அமிச்சாருங்க, ஷூட்டிங் ஒழுங்காக டைமுக்கு வரலங்க, கோஆப்ரேட்டே பண்ணலங்க, இதெல்லாம் அவர் பண்ணாமல் இருந்திருந்தா என் படம் மலத்திருக்குங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, பகீரான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? அது இன்னும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை அடிச்சு துரத்துறாங்களான்னு தெரியல. அந்த படத்தை நீங்கள் பார்த்ததுமே உங்களுக்கு ரியலைஸ் ஆயிரும், ட்ரிபிள் ஏ ஃபெயிலியர் ஆனது எஸ்டிஆரால் கிடையாது. ஏன்னா பாகிரா ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் படம். உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக வந்துட்டு ஓடிடியில் வரும். அந்த டைமில் நீங்கள் 2 ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு பாகிரா ஓட விடுங்க, இன்னொரு ஸ்க்ரீனில் வந்துட்டு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு மாடு சாணி போடுற வீடியோவை லூப்பில் போட்டுருங்க. சத்தியமணி சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், அந்த மாடு சாணி போடுற வீடியோ வந்து வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். இந்த ஒரு படத்துக்கு இந்த ஒரு டேரக்டருக்கு ஏன் தான் பிரபுதேவா டேட் கொடுத்தாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எஸ்டிஆர் அதை பண்ணிட்டார், எஸ்டிஆர் இதை பண்ணிட்டார், அவரெல்லாம் அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா என் படம் அப்படியே பெருசாக ஆயிருக்கும், ஆஸ்கர் வின் பண்ணியிருப்பேன். நான் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னா, அந்த படத்தில் உண்மையில் ஒன்றும் இல்லைங்க, சேம் ஓல்டு சேம் ஓல்டு. ஐயோ பொண்ணுங்க இப்படி பண்ணிட்டா, என்ன அப்படி பண்ணிட்டா, பண்ணிட்டா மட்டையை பண்ணிட்டா, அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா, எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா எரிச்சல் கோவம் அந்த படத்தை பற்றி நினச்சாலே அப்படியே அப்படியே வருது நல்லா. I guess you like this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் கைஸ், மறக்காம குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கே டவுன்லோட் பண்ணி உங்க ஆடியோ புக் ஜர்னியை ஆரம்பிங்க. அண்ட் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ போகிறது உங்கள் பிரியாணி மேன்.